அன்பார்ந்த ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். பொதுவாக குடும்பத்தில் நிம்மதி இல்லாமை, மனக்குழப்பம், பிணிப்பிடைகளால் அவதி, தொழில் தடை போன்ற பல்வேறு முக்கிய பிரச்சனைகளுக்கு காரணம் பித்ருக்களின் சாபம் என நமது முன்னோர்கள் கூறுவதுண்டு. பித்ரு சாப விமோசனம் தீர்ந்திட காசி அல்லது ராமேஸ்வரம் சென்று பித்ருக்களுக்கு செய்ய வேண்டிய பித்ருசாப நிவர்த்தி பரிகார பூஜை செய்தால் தடைகள் விலகி வாழ்வில் வசந்தம் பொங்கும் என்பது ஐதீகம். இதனால் நாம் காலந்தொட்டு காசி ராமேஸ்வரம் சென்று பித்ருசாப நிவர்த்தி பரிகார பூஜைகளை செய்து வருகிறோம். அந்த வகையில் காசி ராமேஸ்வரம் சென்று செய்யக்கூடிய பித்ருசாப நிவர்த்தி பூஜையினால் கிடைக்கும் பலனை காசி ராமேஸ்வரம் செல்லாமல் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள குன்றத்தூர் சிறுகளத்தூர் ஊராட்சி காவனூர் கிராமத்தில் உள்ள பர்வதவர்தினி உடனுறை ராமநாத ஈஸ்வரர் ஆலயத்தில் செய்தால் நிச்சயம் கைமேல் பலன் கிடைக்கும் என்கிறார் அங்குள்ள திருப்பணி சித்தர் உன்னிகிருஷ்ணன் அவர்கள். இந்த ராமநாத ஈஸ்வரர் ஆலயத்தில் 10க்கும் மேற்பட்ட பசுக்கள் மற்றும் ஏராளமான கன்றுகள் உள்ள கோசோலை அமைந்துள்ளது. இங்கு அமாவாசைக்கு முன்னதாக 3 நாட்கள் தேய்பிறையிலும் அமாவாசை முடிந்து 3 நாட்கள் வளர்பிறையிலும் நடக்கும் பித்ருசாப நிவர்த்தி பரிகார பூஜையில் சிவாச்சாரியார்கள் மூலம் வேத மந்திரங்கள் முழங்க முதலில் கோசோலையில் கோமாதா பூஜை நடைபெறுகிறது. அதனைத் தொடர்ந்து சிவாச்சாரியார்கள் மூலம் சாஸ்திர சம்பிரதாயப்படி பித்ருசாப பரிகார வேள்வி நடத்தி சிறப்பு பூஜை நடைபெறுகின்றது. மேலும் இவ்வாலயத்தில் கோதானம் செய்யும் வழக்கம் நடைமுறையில் உள்ளது. இங்கு செய்யக்கூடிய பித்ருசாப நிவர்த்தி பரிகார பூஜையில் பித்ருகளின் சாபம் விலகி குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் என இங்கு பரிகாரம் செய்து பயன்பெற்ற பக்த கோடிகள் மற்றும் ஆன்மீக அன்பர்கள் கூறுகின்றனர். மேலும் இந்த ஆலயத்தில் குரு பெயர்ச்சி சனி பெயர்ச்சி விழா விசேஷமாக நடைபெறுகிறது. என்ன விசேஷம் என்றால் நவகிரகத்தில் உள்ள வியாழ பகவான்தான் குரு எனவும் அதற்காக குருவான வியாழ பகவானுக்கு தனி சன்னதி அமைத்து குரு பெயர்ச்சி என்று சிறப்பு அபிஷேக பரிகார பூஜைகள் நடைபெறுகிறது. பொதுவாக அனைத்து ஆலயங்களிலும் குருவாக தட்சிணாமூர்த்தி தான் இருப்பார். ஆனால் இந்த ஆலயத்தில் மட்டும் குருவாக வியாழ பகவான் அருள்பாலித்து வருகிறார். வேறு எந்த ஆலயத்திலும் குருவான வியாழ பகவானுக்கு தனி சன்னதி கிடையாது என்பது குறிப்பிடத்தக்கது. வியாழ பகவான் தான் குரு என இங்குள்ள திருப்பணி சித்தர் உன்னிகிருஷ்ணன் அவர்கள் கூறுகிறார். வேறு எங்கும் இல்லாத அதிசயமாக சனி பகவான் காகபுஜண்டர் வடிவில் காட்சியளித்து பக்தர்களுக்கு பிணி தீர்த்து வருகிறார். சனி பெயர்ச்சி என்று காகபுஜண்டரான சனி பகவானுக்கு சிறப்பு அபிஷேக பரிகார பூஜைகள் விசேஷமாக நடைபெறுகிறது. வாழ்வில் சகல செல்வமும் மகிழ்ச்சியும் கிடைத்திட குன்றத்தூர் காவனூர் ராமநாதீஸ்வரர் ஆலயம் வந்து பித்ருசாப நிவர்த்தி பரிகார பூஜை செய்து வாழ்வில் எல்லா வளமும் நலமும் பெற்று வாழ்வோமாக. வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.